வணக்கம் நேயர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேற்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்த ஆனந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் சக்தி பீடம் சேனலின் தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராயி ஜோதிஷ பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்கள், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள், இன்றைய நாளின் ஆன்மீக சிறப்பு மற்றும் இன்றைய கிரக நிலைகளை நாம் விரிவாக காணலாம். நேயர்களே, இன்றைய நாள் 10/10/2021, பிலவ ஆண்டு, புரட்டாசி மாதம், 24ஆம் தேதி, அனுஷம் நட்சத்திரம் மாலை 7:32 வரை, சதுர்த்தி திதி காலை 9:19 வரை. இன்று மரணயோகம், வளர்ப்பிறை, சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி மற்றும் பரணி. இன்றைய வாரசூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மதியம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராககாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய கன்னியா லக்னம், உதயநாயகி இருப்பு 1 மற்றும் விநாயகி 17. இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 சூரிய அஸ்தமனம் மாலை 6:01. இன்றைய கிரக நிலைகள், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், துலாமல் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி மற்றும் குரு பகவான் மற்ற நிலையில். மேன்மை தகு மேஷராசினியர்களே, ராசிக்கு 8 சந்திரன். உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். சந்திராஷ்டமம்ன்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரன் கூடவே கேதுவும் இருக்காரு. அப்போது கேது சந்திரனுக்கு மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கும் கிரகம். அதனால் இன்னைக்கு மேஷராசினியர்கள் இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. எப்பவும் செஞ்சிட்ருக்கிற வேலைகளை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாலே போதும். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்த்துருங்க. எந்த விஷயத்தையும் இன்னைக்கு ரொம்ப யோசிக்காதீங்க. வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. இப்போ ஒருத்தவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் பதில் சொல்லலைன்னா தப்பாயிடுனா கூட பதில் சொல்லாதீங்க, விட்டுருங்க. நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது 2 கழிச்சு சொல்லுது. மொத்தத்தில் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய உடம்பையும் மனதையும் திடமாக வச்சுக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் வழிபட வேண்டியது விநாயகப் பெருமான். அனுகூலமான எண்கள் 9, 18 மற்றும் 27. ராசி நேரம் சிகப்பு மற்றும் காவி. அனுகூலமான திசை தென்மேற்கு மற்றும் மேற்கு. விவேகமும் விடாமுயற்சியும் தன்னகத்தை கொண்ட ரிஷப ராசி நேர்களே, ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 6 இடத்துல, சந்திரன் ராசிக்கு 7 இடத்துல, கேதுவுடன் சேர்ந்து சந்திரன். இன்னைக்கு கணவன் அல்லது மனைவி உறவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கவும். ஏன்னா சந்திரனுக்கு கேது மிகப்பெரிய தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் சந்திரனும் கேதுவும் ஒரே ஒரு ஒரே இடத்துல வந்துட்டு இணைந்திருக்கிறதுன்றது வந்துட்டு, அதுவும் குறிப்பாக 7 இடம்போது மனைவி அல்லது கணவன் உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையற்ற குழப்பங்கள், சந்தேகங்கள், அதே மாதிரி வாக்குவாதங்கள், பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களில் பார்ட்னர் கூட வந்துட்டு சின்ன ஒரு கசப்பெல்லாம் இருக்கலாம், மனக்கசப்பெல்லாம் வரலாம். ஸோ இன்றைக்கி அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு ராசிக்கு குரு புண்ணியாதிபதி குரு புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு, அது ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் வக்ரம் பெற்றிருக்கனால குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ராசிக்கு 4வது சூரியன் ராசிக்கு 5 இடத்துல இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ராசிக்கு 3 இடமான முயற்சி ஸ்தான அதிபதி 7 இடத்துல இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் கணவனுக்கோ மனைவிக்காகவோ ஏதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அவங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும், இல்லை அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஒரு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்காக ஏதாவது நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்குது, பாக்கியாதிபதியும் பத்ரகதியில் இருக்குது. அப்போது தெய்வ வழிபாடுகளில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடிக்கடி முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருந்தால் கோயில் இருந்தால் முடியலன்னா கூட
தினம் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்காவது ஒரு விளக்கு பற்றி பூஜை பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனநிலையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ராசிக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு, உங்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் அதிகம். தந்தை வழி உறவுகள், அதாவது அப்பாவுடைய சொத்து, அப்பாவுடைய பென்ஷன், அப்பா சைட்லேருந்து வரக்கூடிய ஏதாவது விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கலாம். மொத்தத்தில் ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய சிறப்பான நாள். உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு நேர் சுக்கரன் ஆறாம் இடத்தில் ஆட்சி வரும். சர்வீஸ் செக்டார், போக்குவரத்து, வண்டி வாகனம், விவசாயம், காவல்துறை, அரசாங்க உத்தியோகம், இந்த மாதிரி விஷயங்களில் செய்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக வேலை செய்வீங்க, சுறுசுறுப்பாக இருந்தீங்க. அதிர்ஷ்டமான இந்த நாள் நீங்கள் வழங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி நாராயண பெருமாள். அனுகூலமான எண்கள் 6, 17, 24 ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை. அனுகூலமான திசை வடமேற்கு மற்றும் மேற்கு. மதிநுட்பமும் புத்தி கூர்மையும் தன்னயத்தை கொண்ட மிதுனராசி நேர்களே, ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியம் என்பது ஐந்தாம் இடத்துல இருக்காது. நல்ல அமைப்பு, குழந்தைகள் விஷயத்தில் நல்ல அனுகூலமான முன்னேற்றங்கள் காணப்படும். நான்காம் இடமான சுகஸ்தான அதிபதியும் ராசிநாதனமாக இருக்கக்கூடிய புதன் நான்காம் இடத்துல இருக்காரு. அதிலும் பக்கம் பதில் பக்கம் வெற்றி இருக்காரு. அதனால் கொஞ்சம் உங்களுடைய தொழில் நிலைகள் பாதிக்கும், உங்களுடைய ஆரோக்கிய நிலைகள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். வேலைக்கு போகிறமான இருக்கிறவங்களுக்கு இல்லை எதையும் தள்ளி போடுற ஒரு மனப்பான்மை இப்போ உங்களுக்கு இருக்கும், அதை கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா இந்த வேலையை வந்து இன்றைக்கே முடிச்சிடலான்ற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல இருக்காரு. தாயின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம், போக்குவரத்து, வீடு இந்த மாதிரி விஷயங்களில் தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் பண்ணுறவங்க இன்றைக்கி சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. நிறைய புது புது விஷயங்களும் செய்வீங்க. அதன் மூலமாக பிற்காலத்தில் முன்னாள் கிடைக்கும். ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறது, ஐந்தாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது. கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான், கூடவே சந்திரனும் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா எதிரிகள் மற்றும் கடன் மற்றும் நோய் இந்த மாதிரி விஷயங்களால் கொஞ்சம் பயம் இருக்கும், தேவையற்ற மனக்குழப்பம் மனக்குழுவும் இருக்கும். அதுதான் தேவையற்றது, தேவையில்லாத பயப்படுவீங்க. அது அப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். கலத்திர ஸ்தானாதிபதி எட்டாம் இடமான அஷ்டம் ஸ்தானத்தில் இருப்பார், கூடவே அஷ்டமாதிபதி இருப்பார். மனைவி அல்லது கணவன் விஷயத்தில் அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு இந்த டைமில் ஏதாவது ரொம்ப டென்ஷனாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கூட நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம். ஆனால் அவங்க தனிமையில் வந்து டென்ஷனாக இருக்கும்போது யாரும் சப்போர்ட் இல்லைனாக்கா ஏதாவது எப்படி இருக்குன்னு நினச்சிருந்தோம், அந்த கோவத்தில் ஏதாவது செஞ்சுருவாங்க இல்லை யாராவது திட்டிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வாங்க. ஸோ கொஞ்சம் அவங்கள நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்கள் ராசினே இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் இருந்தது, உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானங்கள், தாயின் அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும். அன்னை வழிபாடு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் தரும். மொத்தத்தில் மீனராசினர்களுக்கு ஒரு நாள் சிறப்பான அனுகூலமான பல நல்ல பலன்கள் தேடி வரும் நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அரிசியாவது லட்சுமி அரசினர் அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை மற்றும் எலிப்பச்சை. அனுகூலமான திசை தென்கிழக்கு மற்றும் தெற்கு. கண்ணியமிக்க கடகராசினர்கள் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வஸ்தானத்தில் இருக்குது. பூர்வபுண்ணியஸ்தானம் நல்ல விஷயந்தான், ஆனால் கூட கேது இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா கேது சந்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் கேது இருக்கிற இடத்துல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் இருப்பார். அதாவது கேது வந்து சந்திரனை முடிஞ்சு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ என்ன ஆகும், சந்திரன் தன்னுடைய முழு காரகத்தை வெளிப்படுத்தவே முடியாது. ஆல்ரெடி வந்துட்டு வளர்ப்பிறை சந்திரனாகவே இருந்தாலும் கூட கலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிற சந்திரன், அப்போது சந்திரனுக்கு வந்து பலம் கம்மியாக இருக்குது. இதில் அவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிஞ்சமாக இருக்குது சந்திரன். அதுலேயும் கூட இல்லாமல் கூட வந்து கேது வேறு. ஸோ இது வந்து நீங்கள் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களை வந்து வெளியே அனுப்புறது, குழந்தைங்களை வந்து சைக்கிள் ஓட்டுறது, வெளியில் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். எச்சரிக்கையாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது தலைவலிக்கலாம் சொன்னாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துருவோம்.
குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் பெரிய வயசு பிள்ளைங்க ப்ளஸ் டூ லெவன்த் இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னாக்க கொஞ்சம் இந்த காதல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டம் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தூண்டக்கூடிய காலகட்டம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தான ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்திலேயே இருக்காது, கூடவே ஆறு பிரிவுகள் இருக்கும். மனைவி அல்லது கணவன் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அவங்க உறவுகளில் அவங்களுடைய நீங்கள் சேர முயற்சிகளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஆனாலும் தேவையற்ற சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் வரத்தான் செய்யும். அதுக்கு காரணம் இந்த காலகட்டம் சந்திரன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாள் இது வந்து கடகத்துக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரங்களுக்குமே தேவையற்ற பயம் குழப்பங்கள் இருக்காங்க. சந்திரன் கேள்வி கொண்டிருக்கலாம் நீச்சமாகவும் இருக்கும். ஸோ மனோகாரகம் நீச்சமாகும் போது மனோகாரகம் ஒரு கேது அப்படின்ற ஒரு கெட்ட கிரகத்துக்குள்ள இருக்கும்போது எல்லாருக்குமே நலசஞ்சலங்கள் இருக்கதான் செய்யும். அதில் கடகத்துக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ ஒருத்தருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாக்கா இந்த காலகட்டத்தை நீங்கள் தவிர்த்துடலாம். உங்களுடைய ராசிக்கு பத்துக்குரிய மேஷராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தாலும் முயற்சி சார்ந்த தொழில் விஷயம் நல்லாயிருக்கும். தொழிலில் எந்த குறையும் இல்லை, தொழில் நல்லா முன்னேற்றமாக போயிட்டு இருக்கு, செஞ்சுட்டு வேலையெல்லாம் கரெக்டாக போகும், தொழிலில் அனுகூலமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் நல்ல சிறப்பான அனுகூலமான நல்ல பலன்கள் கூடி வரும் நாள். விரையாதிபதியும் மூன்றக்கூடிய முயற்சி சாதனைகளையும் அப்புறம் அடைஞ்சிருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க, நிறைவேற்ற செலவுகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. நீங்கள் இன்று வழிபட வேண்டிய அனுகூலமான தேவதை காமாட்சியம்மன், அதிர்ஷ்டமான எண்கள் 2, 11 மற்றும் 20, ராசியங்களிடம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை, அனுகூலமான திசை வட மேற்கு மற்றும் வடக்கு. சீரிய தலைமை பண்புகளை தன்னகத்தை கொண்ட சிம்ம ராசினியர்களே, ராசிநாதன் சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தனலாபம் இன்றைக்கு நல்லாயிருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் அதாவது இந்த வட்டிக்கடை பேங்க்கு இந்த மாதிரி ஏடிஎம் மிஷின் பணம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு நாள். லாபாதிபதி அவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதி விரயமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எதிர்பாராத இடங்கள்லேருந்து தன வரவுகள் கிடைக்கும், எதிர்பாராத இடங்களில் தன வரவுகள் கிடைக்கும். அதே டைம் உங்கள் விரையாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால தேவையற்ற வட்டிக்கு வட்டி இந்த மாதிரி ரொம்ப ஒருத்தங்களுக்கு செலவு பண்ண பிடிக்காத விஷயங்களுக்காக செலவு பண்ண வேண்டி வரும். போலீஸ்க்கு ஃபைன் கட்டுறது இதெல்லாம் வந்து எரிச்சலாக வரக்கூடிய செலவுகள். ஏன்னா அதை நம்ம தவிர்த்துருக்கலாம் அந்த மாதிரி, அப்போ தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய செலவுகள் வரும்போது நமக்கு கோபம் வரும், டென்ஷனாக வந்துச்சு எங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான செலவுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. ஆட்சி பலம் பெற்றிருக்க முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் நீங்கள் செஞ்சாலும் நல்ல சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு இன்றைக்கி சுறுசுறுப்பாக இயங்குவீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நல்ல நாள். உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேது சந்திரன், கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, கொஞ்சம் தூக்கம் ஒழுங்காக இருக்காது, கொஞ்சம் ரொம்ப டயர்டாகும், அது இந்த அலைச்சல் இருக்கும். வண்டி ஏதாவது விற்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்ததுனாக்கா அதெல்லாம் இன்றைக்கி நடக்காது. வீடு மரம்பத்து வேலைக்கு ஆளுங்க வராங்க, கொட்டேஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் நடக்காது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகள் ஏற்படும். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல, குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கூல் சேர்க்கறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்த்து படிக்க வைக்கிறதுக்காகவோ கொஞ்சம் நீங்கள் செலவு கடனாகவே பண்ண வேண்டிய ஒரு நிலைமைகள் வரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதை. ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல, மனைவி அல்லது கணவன் விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அப்போ தான் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வர்றதும் குரு பகவான். அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நோய் எதிர்பாராத கஷ்டங்கள்லாம் வந்துட்டு குறையும், அது ஒரு நல்ல விஷயம்தான், ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி. ராசிக்கு பத்துக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில், தொழில் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் இன்றைக்கி நல்லா சௌக்கியமாக வெற்றி அடையும். மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான அனுகூலமான நல்ல நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை வீரபத்ரர், அனுகூலமான எண்கள் 1, 10 மற்றும் 55, ராசியான நிறம் சிகப்பு மற்றும் காவி, அனுகூலமான திசை கிழக்கு மற்றும் வடகிழக்கு. கண்ணியமிக்க கன்னிராசி நேயர்களே, ராசிநாதன் புதன், பத்துக்குரியவன் புதன் மக்ரம். அப்போ உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே
கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சா தன்னுடைய சொந்த புத்தியே தனியாக மழுங்கடிச்சிடும். நம்ம யோசிக்கிறதே தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது ராசிநாதன் வக்கரம் அடைகிறதுன்றது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. புது முயற்சிகள், புது ஐடியாஸ், புது எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு இன்னொரு 10 நாளைக்கு தள்ளி போடுங்க. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார். பாக்கியாதிபதியும் சுக்கரன் தான் உங்களுக்கு. அப்போது 2, 9 கூறியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்துட்டு தனவரவு சிறப்பாக இருக்கும், தனலாபம் அதிகரிக்கும். உங்கள் தந்தை உறவுகளால், தந்தையால், தந்தை வழி சொத்துக்களால் வந்துட்டு நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி பணவரவு அதனால் நிறைய இருக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு, முயற்சி ஸ்தானத்தில் வந்து சந்திரனும் கேதுவும் இருக்காங்க. சந்திரன் கேது முயற்சி ஸ்தானத்தில் வந்துட்டு இருக்கிறது, உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைஞ்சாலும் நிறைய மன உளைச்சல்கள் உங்களுக்கு கொடுக்கும். அது உங்களுடைய அக்கா அல்லது தங்கச்சி, அண்ணன் தம்பி, அது இந்த இளைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய இளைய சகோதரர், இளைய சகோதரி, தம்பி தங்கச்சி, இவங்க வகையில் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி சங்கடப்படலாம். கொஞ்சம் அவங்களால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் வரலாம். மற்றபடி இன்றைக்கி கன்னிராசி நேர்களுக்கு நல்ல நாள். 7 குரியவர் 5ஆம் இடத்துல வக்கரம். உங்கள் மனைவி எல்லாம் ரொம்ப நாளாக திரும்பி பார்க்காம இருந்தீங்க, திடீர்னு திரும்பி பார்ப்பீங்க. நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலாம். என்கேஜ்மெண்ட்டெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடலாம். அந்த மாதிரி சில அனுகூலமான எண்ணங்கள், அனுகூலமான நிலைகள் இருக்குது. காதல் பண்ணிகிட்ருக்கிற கன்னிராசி நேர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும், காதல் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காதலிக்காமல் ரொம்ப நாளாக மொண்டு பிடிச்சிட்டு இருக்கிறவங்க திடீர்னு காதல் ஒத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதாவது எது நடந்தாலும் இப்போ ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கிறது எதிராக நடக்கும். ஏன்னா வக்ரகதியில் இருக்கிறதுனால ரொம்ப ராசியாக புது தொழில் முயற்சிகள், புது வியாபார விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பையும் மேன்மையும் கொடுக்கும். மொத்தத்தில் கன்னிராசினியர்களுக்கு நல்ல நாள். ஆனால் எந்த பெரிய விஷயத்தையும் இப்போதைக்கு டிசைட் பண்ணாமல் மட்டும் இருந்தீங்கன்னா போதும். சைன் பண்ணுறது, டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, லோன் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் ஒரு 10 நாள் விட்டு பண்ணிடலாம். அனுகூலமான சிறப்பான நாள் கன்னிராசினியர்களை. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை ராமர், சீதாராமர். அனுகூலமான எண்கள் 5, 14 மற்றும் 23. ராசியான நிறம் பச்சை மற்றும் எளிர் பச்சை. அனுகூலமான திசை தென்மேற்கு மற்றும் தெற்கு. துல்லியமான தர்ம சிந்தனையை தன்னகத்தை கொண்ட துளாராசினியர்களே, ராசிநாதன் சுக்கரன் ராசியிலே இருக்காரு. அஷ்டமாதிபதியாகவும் அவரே வர்றாரு. அவர் அதிபலம் பெற்றிருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு சில நேரங்களில் குழப்பங்கள் வரலாம். அந்த குழப்பங்கள் நீங்களும் உருவாக்கக்கூடிய குழப்பங்கள் தான். ராசியிலே வந்துட்டு ராசிக்கு 2ஆம் இடம் அதாவது தனஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்காங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷன் ப்ராப்பராக பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும், கடைசியாக உங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும். ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி 4லேயே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. உங்களுக்கு ஆரோக்கிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் செஞ்சால், வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ செஞ்சால் அது இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீகத்தில் வந்து ஏதாவது ஒரு தடங்கல்கள், தடைகள் இருக்கலாம். அது வந்து இன்றைக்கி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5 குரியவன் 5க்கு 12ஆம் இடத்துல வராது. அப்போ பூர்வீகத்துக்கு வெறும் குழந்தைகள் விஷயத்துலேயும் சரி, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க விஷயத்தில் ஏதாவது செலவுகள் வந்தால் அதை தயங்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ செலவு வரதுக்கான காலம். உங்கள் ராசிக்கு 7 குரியவன் ராசிக்கு 12ஆம் இடத்துல மனைவி அல்லது உங்கள் பார்ட்னர், கணவன் மனைவி அல்லது உங்களுடைய தொழில் பார்ட்னர், இந்த மாதிரி பார்ட்னர் அப்படின்ற அந்த கேரக்டர்கிட்ட வந்து கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் வரலாம். ஆனால் அது ஒரு நல்ல செலவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை தயங்காமல் செய்யலாம். ராசிக்கு 11 குரிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ வந்து சேவிங்ஸ் கொஞ்சம் விரயமாகும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஏதாவது அதை வந்து விரயம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் வரலாம். அதனால் நீங்கள் செய்யும் செலவுகளை நல்ல சுபகரமான செலவுகளாக பார்த்து செய்யுங்கிறது உங்களுக்கு சிறப்பு தேர்வு கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி சந்திரன், அதாவது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றாரு சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் கேது கூட இருக்குது. ஸோ தொழில் விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தொழில் அப்படின்ற அதாவது நீங்கள் தொழிலுக்காக காசு கொடுக்குறதோ, தொழிலுக்காக ஒரு டீல் வந்து சைன் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டாம்.
நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக போய் முடியும். ஏன்னா உங்களுடைய பத்துக்குரியவன் ஜென்ம விரோதியான கேது கூட இருக்கும். அதனால் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதிகளுடன் வக்கரம் பெற்றிருக்காரு. பாக்கியாதிபதி வக்கரம் பெறும்போது கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள் குறையும், கடவுள் மேலே இருக்க நம்பிக்கைலாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ அதெல்லாம் அதிகம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த நாள் சிறப்பான அனுகூலமான அந்த நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை பூவராக பெருமாள். அனுகூலமான எண்கள் 6, 15 மற்றும் 24. ராசிகள் நிறம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு. வீரியமிக்க வெற்றி ராசினியர்களே, ராசிநாதன் ராசிக்கு 11 லாபஸ்தானம் செய்யும் தொழில் காரிய வெற்றி இன்னைக்கு கிடைக்கும். ஆனாலும் ராசியில் இருக்கக்கூடிய கேடும் ராசிக்கு பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த ராசியில் நீச்சமடைகிறான் சந்திரன். அப்போது கூட இருக்கக்கூடிய கேது ஜென்ம விடுவோம் ககன தோஷம் கொடுக்கக்கூடிய கேது. அப்போ இன்றைக்கி மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மனசந்திரங்கள் நிறைய இருக்கும். அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலை தேவை, எச்சரிக்கை தேவை, தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்துருங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்காது, யார் கூடயாவது சேர்ந்துருங்க. எங்கேயாவது வெளியே போயிட்டு கோயில் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஜோதியில் போகிற மாதிரியான இடங்களுக்கு போகணும். தனிமையை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள். 7 இடத்துல ராகு உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை கூட்டிகிட்டு போங்க. எங்கே போனாலும் அவங்ககிட்ட தேவையில்லாத பேச்சை வளர்த்தாதீங்க. ராசிக்கு அட்டமாதிபதி மற்றும் லாபாதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. உங்களை பற்றி ஒருத்தங்க அவதூறு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களை பற்றி ஒருத்தங்க பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் வச்சுக்காதீங்க. உங்களுடைய சேவிங்ஸ் இருந்ததுனாக்க அந்த சேவிங்ஸை இந்த 2 எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். அது இன்றைய நாள் விருச்சிகராசினியர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து வரக்கூடிய ஒரு கலவையான நாள்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 6 ராசிக்கு 11 விருச்சிகராசியைச் சேர்ந்த சர்வீஸ் செக்டர் எம்ப்ளாயிஸ், அதாவது தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகிறவங்க 6 இடத்துல, அதாவது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், போக்குவரத்து, வண்டி வாகனம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு தொழில் செய்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்கும். சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாள். உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படின் இருக்கும், இருந்தாலும் கவலை தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு தடவை உங்கள் அம்மா போய் பாட்டுவாங்க. வெளியூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா அம்மா உங்களுடைய சொந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா போய் பாட்டுவாங்க. அம்மா மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்துவதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். ராசிக்கு பாக்கியாக வக்கரம் அப்பாவினுடைய ஹெல்த்து. அப்பா கிட்ட தான் சண்டை கிட்ட வந்துச்சுன்னா உடனே பேசி தீர்த்துக்கோங்க, அதை அப்படி இழுத்துட்டு போகாதீங்க. ஸோ தந்தை உறவுகளுடன் சின்ன அணக்கசப்பூர்வாக வாய்ப்பு இருக்கு. அப்போ விருச்சிகராசி நேர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நல்ல நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அனுகூலமான தேவதை திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்டமான எண்கள் 9, 18 மற்றும் 27. ராசியான நேரம் சிவப்பு மற்றும் காவி. அனுகூலமான திசை வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு. தன்னலமில்லாத தர்ம சிந்தனை தன்னகத்தை கொண்ட தனுசு ராசி நேர்களே, ராசிநாதன் ராசிக்கு 2 வக்கரம், ராசிக்கு 10 வக்கரம், ராசிக்கு 7 வக்கரம், ராசிக்கு 4 வக்கரம். ஆனால் தனுசுக்கு கேந்திராதிபதிகள் அதாவது புதனும் குரு அவங்க வக்கர நிலையில் இருக்கிறது கொஞ்சம் வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவுகளும் இன்னொரு 2 தண்ணி போடுவோம். இன்னும் சொல்ல போனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் புதுசாக முக்கியமாக தொழில் தொடங்குறது, கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ண இன்னும் சிறப்பு. இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 தள்ளி போடலாம். புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சாலும் கூட தொழிலும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் யோசிக்கிறதும் இப்போ சரியில்லாமல் இருக்கும், உங்கள் கூட இருக்கவங்க சொல்கிறதும் சரியில்லாமல் இருக்கும், உங்கள் மனைவி சொல்கிறதும் சரியில்லாமல் இருக்கும், உங்கள் தொழிலையும் ஒரு நல்ல அனுகூலமான நிலை இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இங்கே இந்த காலகட்டம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ராசிக்கு 2 தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்காது. பணம் வரவு இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் எதுவுமே இல்லைன்னா கூட எப்போ கேட்டாலும் கொடுக்காதவங்க இப்போ கொடுப்பாங்க. அது பணம் வரவு உங்களுக்கு தேவைக்கு கையில் புழக்கங்கள் இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கார், ஒரு நல்ல அமைப்பு. கிரகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் கேது, செலவுகளை தேவையில்லாத செலவுகளை குறைச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் யாருக்காவது நல்லது நினச்சி நீங்கள் செலவு பண்ண போனீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. அதனால் இந்த காலகட்டம் நல்ல அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சி செலவு பண்ணாங்க.
அதுதான். அப்போ அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னாக்கா அவங்களால பிடிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டம். உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சிஸ்தானம் இருந்தது ரெண்டாம் இடத்துல கொஞ்சம் சீர விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இழுத்து தான் சக்ஸஸ் ஆகும். நாளுக்குரிய மாற்றம் உடல்நிலை கொஞ்சம் அப்படி இருக்கும், உடம்பு வழி தேவையில்லாத சுழுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கோம், கொஞ்சம் ஜாக்கிரதை. ஐந்துக்குரிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல குழந்தைகளின் விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான டைம், உங்களுக்கு வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்துல தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்கும். இப்போ அப்பா அப்பாவுடைய சொந்தக்காரங்க, அப்பாவோட தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம், ஸோ அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும், சுமூகமாக இருக்கும். மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான அனுகூலமான பல நன்மைகள் அமைகின்றன. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை விஸ்வகர்மா. அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நேரம் மஞ்சள் மற்றும் சந்தனம். அனுகூலமான திசை வடகிழக்கு மற்றும் கிழக்கு. மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் சனி ராசியிலேயே வக்கர நிலையில் இருக்கான். விரையாதிபதி ராசியில் லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியில் இருக்கார். அப்போது உங்களுக்கு பண விஷயங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அதில் வந்து எச்சரிக்கை தேவை. தொழில் வளர்ச்சி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் மேலும் அதிக அளவு முதலீடுகளை போட வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண வேண்டிய காலகட்டம். ஆனால் பண்ணிங்கனாலும் அதுக்கு உண்டான அளவு வரவு இருக்கணும்னு கேட்டால் இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறது. செய்யும் தொழில், செய்யும் வேலைகள், செய்யும் எந்த புது முயற்சிகளையும் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. உங்கள் ராசிக்கு நாளுக்குரியவன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு கூடியவன் சிறப்பு. அம்மாவின் ஆரோக்கியம், உங்களுடைய மனநிலை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான அனுகூலமான பல நல்ல பலன்கள் தெரிய வரும் நாள். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. குழந்தை விஷயத்தில் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான புதன் வக்ரம். உங்கள் புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, கடன், அப்புறம் நோய், இதெல்லாம் கொஞ்சம் உங்களை படுத்துகிற மாதிரியான ஒரு டைம். இது 2 வாரத்துக்கு மட்டும்தான். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடக்கும் ஒரு சுமாரான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை தர்மசாஸ்தா. அனுகூலமான எண்கள் 8, 17 மற்றும் 26. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் கருநீலம் மற்றும் கருப்பு. அனுகூலமான திசைகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு. குணம் என்னும் குன்றேன் நின்றார் என்று சொல்லிற்கு ஏற்ப குணம் குன்றாக திகழும் கும்பராசினியர்களே, ராசிநாதன் சனி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். செலவுகள் நிறைய இருக்கும், அதுவும் தேவையற்ற சுப செலவுகள், அசுப செலவுகள் இருக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை விட்டு நிறைய ஸ்தானத்தில் இருக்கார். சேவிங்ஸ் கரைய வேண்டிய காலகட்டம். இதுக்காக சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அது இப்போ எடுத்து செலவு பண்ணுறதுனால ஒரு காலகட்டம் வரும். ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும். அப்போ 10 தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனக்கசப்புகள், பாஸ் கூட சண்டை, இந்த வேலையை விட்டுடலாமான்ற மாதிரி எண்ணங்கள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அது வந்து உங்களுக்கு தொழில் விஷயத்தில் ஏதாவது ஒரு உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தொழில் விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். களத்திர ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மனைவியினுடைய ஆரோக்கியம், மனைவியினுடைய அலைச்சல், இது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவங்க வந்து கொஞ்சம் அலைச்சலுக்கான காலகட்டமாக இருக்கும். அவங்க ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ராசிக்கு 9ஆம் அதிபதி, அதாவது உங்கள் ராசிக்கு 9 கூடையவனான சுக்கரன் 9 இருக்கார். தெய்வீக அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய துணை இருக்கும். அதனால் செயலை எப்படியாவது வந்து தடங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் முடிச்சு வச்சுருவாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை காவல் தெய்வம், எல்லை காவல் தெய்வம். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நேரம்
கருப்பு மற்றும் கருஞ்சாம்பல் அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு. மகத்தான மீன ராசி நேர்களே, ராசிநாதன் குரு ராசிக்கு 11 இடத்துல வக்ரகதியில், ராசிக்கு 10 குரு தான், அவரும் வந்து வக்ரகதியில் இருக்காரு. அப்போ என்ன ஆகுனா தொழில் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்காது. நல்லா போகும், எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், ஆனால் ரிசல்ட் வராது. ஸோ அதனால கொஞ்சம் வெக்ஸாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 10 வந்ததுனால ப்ரொமோஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வரணுங்க. இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கான வெற்றி கிடைக்கிறதுனால கொஞ்சம் இடுபடியாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் நிறைய கடின உழைப்பு பண்ணணும். பாகிஸ்தானத்துக்கு சந்திரனும் கேதுவும் வந்துட்டு தோஷத்தை கொடுக்குறாங்க. இப்போது தெய்வ அனுகூலம் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு உங்களை நாள் நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை தரும். ஏன்னா கேது வந்து சந்திரனுக்கு முழு தோஷத்தை கொடுக்குற கிரகம், சந்திரனும் விச்சிகத்தில் தான் நிமிஷமாக வரும். ஸோ உங்களுக்கு மனசளவில் கொஞ்சம் குழப்பங்கள் சந்திரன் இருக்கலாம், அதாவது குறிப்பாக தெய்வீக விஷயங்கள் வச்சு சில குழப்பங்கள் சந்திரன் இருக்கலாம். கவலை இல்லை, நீங்கள் வந்து எப்பயும் போது நாளைக்கு வந்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைக்கு செஞ்சுட்டே இருக்கும். 8 சுற்றுறேன், 8 இடத்துல இருக்கும். ஸோ ஏதாவது திடீர் பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக பெண்களால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சின்ன வயசு பெண்கள் குறிப்பாக சொல்லணும், ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவங்களால ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம், சற்று கவனம் தேவை. உங்களோட ராசிக்கு 7 இடமான கலத்திரஸ்தானத்திற்குரிய புதன் ராசிக்கு 7 இடத்துல இருக்கார், அது வந்து ஒரு நல்ல வைப்புன்னு சொன்னாலும் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கார். தேவையற்ற குழப்பங்கள் மனைவிக்கு வந்து கொஞ்சம் மனைவி அல்லது கணவனுக்கு வரலாம், உங்களை பற்றி ரொம்ப வரும் பண்ணலாம், ஆனால் அது தேவையற்றதுதான். அது வந்து ஒன்றும் காரணத்துக்காக ஒரி பண்ண மாட்டாங்க, இல்லை காரணமே எல்லாம் ஒரி பண்ணிட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் 7 இடத்துல இருக்கார், அது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கு திருப்திகரமாக இருக்கும், செலவுகள் இருந்தாலும் கூட பண வரவு தேவைக்கு இருக்கும், கேட்குற இடங்கள்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள், விநாயகர் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பை அனுபவிக்கலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை நந்திகேஸ்வரர் மற்றும் விநாயகர் பெருமாள். அனுகூலமான எண்கள் 3, 12, 21, ராசியான நேரம் மஞ்சள் மற்றும் சுந்தனம். அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு. நேர்களே, இன்று நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை பார்த்தோம். ஜாமக்கோல் பயிற்சிக்கான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் இல்லைன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ நாள் எல்லாமே கேட்டுக்கலாம். மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமும் வணங்கி வேண்டி விடைபெறுவது வராய ஜோதிடர் ஹரிசன். நன்றி, நேரில் வணக்கம்.